யோசித்து பாருங்கள், தீர்மானத்திற்கு முன்பு உங்களுடைய கணவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா, எப்படி இருந்திருப்பார்கள் தெரியுமா? அச்சமே பயமே கவலையே இல்லாமல் எதற்கெடுத்தாலும் வெடுக்கென்று பேசக்கூடியவர்களாக, எந்த நேரத்திலும் தன் ஆத்திரத்தை கொட்டி தீர்ப்பவனாக இருந்திருப்பான். நான் எவனுக்கும் பழிந்து போக மாட்டேன், எவனுக்கும் குடிந்து போக மாட்டேன் என்று எத்தனையோ கம்பெனிகளை மாற்றியிருப்பான். ஒரு கல்யாணம் தான் ஆகும், ஒரு குழந்தை தான் பிறக்கும், அத்துணையும் அவனுக்கு அடங்கி போய்விடும். ஏன் டக்குன்னு வேலை போனா என்ன செய்யறது? அந்த பயம் எப்ப இருக்காது அவனுக்கு? திருமணத்திற்கு முன்னாடி இருக்காது. மனைவியின் ஒருத்தி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அச்சம் அவனுக்கு இருக்கவே இருக்காது. நான் உன் கம்பெனில வேலை பாக்குறேன், பாக்குற வேலைக்கு நீ சம்பளம் லா பாயிண்ட் எல்லாம் பேசுவான். அதுக்கப்புறம் அவனுக்கு லவ் பாயிண்ட் மட்டும் தான் தெரியும். அவன் பார்க்கும் போதே அவனுக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்து விடும். படாத மாடுபட்டு கொண்டிருக்கிறான் இந்த பூமியிலே, அவன் அவ்வளவு கஷ்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறான். அதனால் மேலும் மேலும் அவனுக்கு நீ கஷ்டத்தை வீட்டிலே கொடுக்காதே. தசுருஹு இதா நவர, அவன் உன்னை பார்க்கும் போதே அவனுக்கு நீ சந்தோஷத்தை கொடுத்து விடு. அடுத்து அவன் ஏவினால் அவன் கட்டளையிட்டான், கட்டுப்பட்டு